நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த லிபரேஷன் பற்றி பேச போகிறோம். அதாவது உலகமே துக்கமயமாக இருக்கிறத பார்த்த புத்தர் வந்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. ரொம்ப தவ முயற்சியெல்லாம் கூட மேற்கொண்டுறாரு. அந்த தவத்துக்கு தகுந்த மாதிரி அவர் உணவு வாழ்க்கை முறை எல்லாத்தையும் கூட அப்படியே மாற்றிக்கிட்டார். விரதங்களையும் இயமை நியமங்களையும் கூட அப்படியே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். புத்தரோட தவ முயற்சி வந்து அவருக்கு ரொம்ப அருமையான அனுபவத்தையெல்லாம் கூட கொடுக்குது. ஆன்மீக அனுபவங்களுடைய தகுதியை பற்றி நமக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த அனுபவம்லாம் நம்மளுக்கு ஏற்படுறப்ப நம்ம ரொம்ப உற்சாகமாக இருப்போம், நம்ம மனசு ரொம்பவும் அப்படியே லேசாக போயிடும். ரொம்ப இனிமையான அனுபவம் மட்டும்தான் நம்மளுக்கு ஏற்பட்டுருக்கோம் அந்த நேரத்தில். அந்த நிலையில் நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனையோட தாக்கம் கூட அந்த அளவுக்கு பெருசாக வீரியமாக இருக்காது. நம்ம ஆனந்தமாக இந்த மாதிரி தவ முயற்சியில் ஈடுபடுறப்ப நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே நம்ம வாசலுக்கு வெளியில் அப்படியே அமைதியாக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட தவ முயற்சியோட பலம் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் 2-3 மடங்காக வேகம் அடைஞ்சு நம்மளை அப்படியே தாக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் இந்த ஆனந்த அனுபவங்களாலையும் சரியான தீர்வை கண்டுபிடிக்க முடியாமல் புத்தர் அப்படியே திணறி போயிடுறாரு. இது அவர் என்ன பண்ணுறாரு, தவ முயற்சியை இன்னும் அதிகப்படுத்தி பார்க்குறாரு. இதனால் அவரோட ஆரோக்கியம் கட்டது தான் மிச்சமாக போச்சு. தேடிய தீர்வு ஒன்றும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. முட்டி முட்டி பார்த்து அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டார். அவர் எடுத்த எல்லா முயற்சியும் அப்படியே தோல்வி அடைஞ்சி விட்டு தான் உணர்ந்துட்டார். அதுக்கு மேலேயும் அவரால் ஒரு முயற்சியும் ஈடுபட முடியல. ஏன்னா சாத்தியப்பட்ட எல்லா முயற்சியிலும் இறங்கி அவர் தோற்று தான் போயிட்டார். இனி அவர் செய்கிறதுக்கு ஒன்றுமே பாக்கி இல்லை. எப்படி போரில் தோல்வி அடைஞ்சு படை வீரர்களையும் ஆயுதங்களையும் இழந்த ஒரு ராஜா மாதிரி அப்படியே மனசு உடஞ்சி போய் ஒரு விதமான ஒரு கையறி நிலையில் தான் ஒரு மரத்தடியில் போய் அப்படியே ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அப்படியே போய் உட்காந்துவிட்டார் புத்தர். அந்த நிலைமையில் அவர் எதை தேடி இத்தனை முயற்சியில் ஈடுபட்டு போராடினாரோ அந்த தீர்வு அவருக்கு தானாகவே கிடச்சிப்பிடுச்சு. புத்தர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார். எத்தனையோ பயிற்சி முயற்சியில் ஈடுபட்டப்பும் கிடைக்காத ஒன்று, எதுவுமே பண்ணாமல் தோற்று போய் சும்மா உட்காந்துருக்கப்ப கிடைச்சதை பற்றி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஆனால் அது அவருக்கு அப்படி தான் கிடச்சிது. அவருக்கு ஒன்றுமே புரியல. எதனாச்சும் முயற்சி செஞ்சு அதன் பலனாக நம்மளுக்கு ஏதாவது கிடச்சிருந்தா அது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை தராது. ஆனால் நம்ம தரப்பில் நம்ம எதுவுமே செய்யாத சமயத்தில் நம்ம தேடி ஒன்று நம்மளுக்கு கிடச்சிதுன்னு வச்சுங்க, யார் தான் நம்புவாங்க? இதை தனக்கு என்ன தான் நேர்ந்துச்சு, அது தனக்கு எப்படி கிடச்சிதுன்னு புத்தர் தனக்குள்ளார போய் அப்படியே மூழ்கி போய் தான் அடைஞ்சதோட ரகசியத்தை அப்படியே புரிஞ்சுக்கிட்டார். தான் எதை புரிஞ்சுக்கிட்டாரோ அதை சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி ஒரு கருத்தாக சொல்லி வழங்க ஆரம்பித்தார். ஆசை தான் துன்பத்துக்கெல்லாம் காரணம். ஆசையை விட்டுப்பட்டால் துன்பத்திலேருந்து விடுபட்டு விடலாம். இந்த மாதிரி அவர் தான் கண்டனஞ்ச உண்மையை உலகத்துக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தார். அதனால் இப்போ புத்தரோட போதனை என்னன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் பையன்ட்டு கேட்டால் கூட அவன் சொல்லிவிடுவான், ஆசையே துன்பத்துக்கு காரணம் தான் அவரோட போதனை அப்படின்னு. இது எல்லாம் சர்வசாதாரணமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி தான். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளோட பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடுமா? அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளோட துன்பமெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுமா? உண்மையில் புத்தர் அன்னைக்கு கண்டுபிடிச்ச உண்மை அது கிடையாது. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு அவர் சொன்ன கருத்து வந்து ஒரு மேம்போக்கான செய்தி தான். ஆனால் அன்றைய சூழ்நிலையில் வந்து அவரால் அந்த மாதிரி சொற்களை தான் அவரால் பயன்படுத்தி சொல்ல முடிஞ்சுது. நம்ம இதை பற்றி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து புத்தர் வந்து எப்படி ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி ஒரு மேம்போக்கான செய்தியை எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி அதை பற்றி இன்னும் கொஞ்சம் மேலே பேசலாம் ஆராய்ச்சி பண்ணின்னு சொல்லி சொன்னோம். புத்தர் வந்து அது வரைக்கும் ஏதோ ஒரு தீர்வை நாடி தான் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏதோ ஒன்று தேடி தேடி ஓடிக்கிட்டு இருந்தார். எதுவும் சாத்தியப்படாத நிலைமையில் அப்படியே உட்காந்துட்டார். தேடி தேடி களைச்சி போன அவரோட மனசு அதுக்கப்புறமேட்டு எதையுமே தேட முடியல. தேடி தேடி தவிச்சிக்கிட்டு இருந்த மனசு தேடுதலை டோட்டலாக கைவிட்டுருச்சு. தேடுதலை விட்டுவிட்ட மனசு என்ன செய்யும்? தேடுதலை நிறுத்திக்கிட்டால் மனசை இல்லாமல் போயிடுமா? தேடுதலை நிறுத்திக்கிட்டால் மனசு செயல்படாமல் இருந்துடுமா? அது செயல்படத்தான் செஞ்சிச்சு. ஆனால் இப்போ அது வந்து வேறு விதமாக செயல்பட்டுச்சு. தேடி தேடி ஓடிக்கிட்டு இருந்த மனசு வந்து இப்போ தேடுதல் இல்லாமல் செயல்பட்டுச்சு. அது தன்னோட செயல்முறையை மாற்றிக்கிட்டுச்சு. இப்போ அது இப்போ எதையும் தேடாதனால அது தனக்குள்ளார எந்த உணர்வையோ இல்லை நினைவையோ பிடிச்சி வச்சுக்கல. தனக்குள்ளே ஏற்படுற எந்த உணர்வு மீதும் தனிப்பட்ட அக்கறை அது காட்டவே இல்லை. எந்த உணர்வு மீதும் அது அக்கறை காட்டாததுனால
எந்த உணர்வுமே அங்கே தங்கியிருக்க கூட முடியல. அதுக்கு வந்து ஆசை இல்லாத மனம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் ஒரு பெயரை கொடுத்தாரு. இது ஒன்றும் நம்மளாக முயன்று ஆசைப்படாமல் இருக்கிற மனசு கிடையாது. அந்த மனசில் வந்து ஆசை உட்பட எந்த உணர்வுமே அங்கே தங்கி இருக்கல. அது ஆசைப்படாத மனசு கிடையாது, அது ஆசை இல்லாத மனசு. அந்த மனசை வந்து அன்றைக்கு புத்தர் தனக்குள்ளார கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பரிணாமத்தில் அந்த இயங்குற அந்த மனசை வந்து அவர் தனக்குள்ளார இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அதை வந்து உலகுக்கும் கூட அவர் தெரியப்படுத்தினார். அந்த நிலைமைக்கு நிர்வாண நிலைன்னு அவர் பெயர் கொடுத்தார். இப்போ நிர்வாண நிலைன்னா என்ன? நிர்வாணங்கிறது இங்கே வந்து எதை குறிக்குது இந்த இடத்துல? இங்கே நிர்வாணங்கிறது வந்து ஒரு இயற்கையான நிலையை தான் குறிக்குது. ஆடையோ ஆபரணமோ எதுவுமே அது கிடையாதுங்க. எந்த விதமான அலங்காரமோ இல்லாமல் வெறுமையாக இயற்கையாக இருக்கிற எளிய நிலையை தான் சொல்லுது. ஆனால் காலப்போக்கில் அந்த நிர்வாண நிலைங்கிறது இன்னொரு பிரம்மாண்டமான நிலைங்கிற மாதிரி விவரிக்கப்பட்டுருச்சுது. உண்மையில் ஒரு சாதாரண நிலை தான் அது. நம்மளுடைய மனசோட இயற்கையான நிலை தான் அது. நம்மளுடைய மனசுக்கு வந்து ரெண்டு விதமான நிலை இருக்குது. ஒன்று அதுவாக செயல்படுற இயற்கையான நிலை, இன்னொன்று நாம் நம்ம மனசை செயல்படுத்துகிற நிலை. நாம் நம்ம மனசை செயல்படுத்துகிறப்ப அங்கே வந்து ஒரு முயற்சி இருக்குது, அதனால் போராட்டம் கூட இருக்குது. எதனாச்சும் சாதிக்கணும்னோ இல்லை எதனாச்சும் அப்புறப்படுத்தணும்னோ எடுத்து வைக்கிற ஒரு முனைப்பு அந்த இடத்துல இருக்குது. இதைத்தான் நம்ம இந்த போராட்ட மனசு இல்லாத ஸ்ட்ரக்லிங் மைண்ட்னு கூட சொல்கிறோம். இப்படி போராட்டம் இல்லாத நிலைமையில் இருக்கிறது தான் இயற்கையான மனசு. போராட்டம் எல்லாமே செயற்கையானது தான். இப்படி போராட்டம் இல்லாமல் இயற்கையாக இருக்கிறது தான் இந்த விடுதலை யுற்ற மனசு இல்லாட்டி லிபரேட்டட் மைண்ட்னு கூட சொல்கிறோம். இதுதான் இயற்கையான மனசு கூட. இதுதான் இது ஒன்றும் அடையப்படுற மனசு கிடையாது. இது எப்பவுமே இயற்கையாக எல்லாத்திட்டும் இருந்துகிட்டு தான் இருக்குது. எதையாச்சும் நம்ம அடைஞ்சோம்னாக்க அதை திரும்பி நம்ம இழந்துடுவோம். ஆனால் இந்த லிபரேட்டட் மைண்டுங்கிறது பாருங்கள், ரொம்ப ரொம்ப இயற்கையானது. அதை போய் நம்ம எதுவும் அடையிறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு அடையிறதுக்கு இடையூறாக இருக்கிறது வந்து நம்மளோட முயற்சி தான். நம்மளுடைய முயற்சி எல்லாமே இந்த போராட்ட மனசை தான் இங்கே கொண்டாந்துருது. லிபரேட்டட் மைண்ட் வேணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறது கூட அது கூட இந்த போராட்ட மைண்ட், இந்த ஸ்ட்ரக்லிங் மைண்டை தான் இங்கே இதில் கொண்டாந்துருது. நம்ம வந்து நம்மளோட அன்றாட வாழ்வில் எத்தனையோ பணிகளை ஈடுபட்டுருக்கோம். நம்மளோட முயற்சி தான் நம்மளோட இதன் மூலம் எல்லாத்தையும் நம்ம சாதிச்சுட்டு கூட இருக்கோம். முயற்சினால் நம்மளுடைய முயற்சிகளுக்காக நம்மளோட மனசையும் கூட நம்ம இதில் பயன்படுத்திகிட்ருக்கோம். மனசோட உதவி இல்லாமல் நம்மளோட எதையுமே சாதிக்க கூட முடியாது. இப்படி அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுற மனசையும் முயற்சியும் நம்மளோட மனசை சீரமைக்கிறதுக்கு கூட நம்ம பயன்படுத்திடுறோம். அதாவது இந்த லிபரேட்டட் மைண்டை அடையிறதுக்கு கூட நம்ம பயன்படுத்தி பார்க்குறோம். இப்படி இந்த மனசை சீரமைக்கிற முயற்சி எல்லாமே தப்புங்கிறதையும் பயன் இல்லாமல் போயிடுறது அப்படிங்கிறத நம்ம இந்த இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மனசை சீரமைக்கிற முயற்சியை நம்ம டோட்டலாக கைவிட்ட நிலைமையில் நம்மளோட மனசு வந்து தானாக செயல்படுற அந்த லிபரேட்டட் மைண்டாக மாறி போயிடுது. லிபரேட்டட் மைண்டுங்கிறது இன்னும் தேங்கி கிடைக்கிற மனசு கிடையாது. அது வந்து ரிவர் மாதிரி ஆற்ற மாதிரி அப்படியே பிரவகிச்சுட்டு ஓடுற ஒரு மனசு தான் அது. ஓடுற ஆறு வந்து தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிறது மாதிரி இந்த லிபரேட்டட் மைண்டு கூட அப்படியே பிரவாகமாக ஓடி தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிறது, தன்னைத்தானே சீரமைச்சிக்குது. இது இந்த லிபரேட்டட் மைண்டுங்கிறது என்ன சாதாரணமானதா இல்லை ரொம்ப பிரம்மாண்டமானதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னாக்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆகாயம்னா என்னென்னு தெரியும். ஆகாயங்கிறது இப்போ சாதாரணமானதா இல்லை பிரம்மாண்டமானதா யாராவது கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இந்த பிரபஞ்சம் முழுசுமே இந்த ஆகாசத்தில் தான் மிதந்துக்கிட்டு இருக்குது. மிதக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம், இந்த சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலம் எல்லாமே காலங்காலமாக இந்த ஆகாயத்துக்குள்ளே தான் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு கூட இருக்குது. முடிவில்லாமல் அது ட்ராவல் பண்ணிட்டே இருக்குது. இந்த மாதிரி இந்த ஆகாயம் அப்படி ரொம்ப பிரம்மாண்டமான தான் அது இருக்குது. இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஆகாயத்தை நம்மளால் அறிய முடியலையா? இந்த ஆகாயத்தை அறிஞ்சிக்கிட்டு தான் அந்த ஆகாயத்துக்குள்ளாரியே நம்ம வாழ்ந்துக்கிட்டும் இருக்கிறோம். அவ்வளோ பிரம்மாண்டமான ஆகாயம் தான் அது. ஆனால் அதை நம்ம அறிஞ்சிக்கிற அளவில் ரொம்ப சர்வசாதாரணமாக கூட இருக்குது. இந்த லிபரேட்டட் மைண்டுங்கிறது சர்வசாதாரணமானது அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் அற்பமானது கிடையாது.
லிபரேட்டட் மைண்டு தான் புத்தரை வந்து புத்தன் ஆக்குது, ஞானியை ஞானி ஆக்குது. மனங்கிற ஆகாயம்தான் இந்த லிபரேட்டட் மைண்டு கூட. நன்றி, வணக்கம்.